Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஸ்கூல் புக் சம்மில் வந்து பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 13 வந்து உங்களுக்கு என்ன டாபிக்னா, இதுவுமே வந்து ஒரு 2D ஷேப் தான், ஓகேங்களா? என்ன ஷேப் அப்படின்னா நாற்கரம், அதாவது குவாட்ரிலேட்ரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நாற்கரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கங்களும், அதாவது நாலு பக்கங்கள் இருக்கும், எல்லா பக்கங்களுக்குமே வந்து எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, அதாவது ஈக்குவலே கிடையாது. இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது நாலு பக்கங்களுக்குமே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வடிவம்தான் என்னது, நாற்கரம், குவாட்ரிலேட்ரல், ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்கு, அதாவது பரப்பு, இதனுடைய பரப்பு மற்றும் சுற்றளவு வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதனுடைய சில டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியணும், சரிங்களா? என்னென்ன டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயக்னல், அதாவது மூலைவிட்டம். மூலைவிட்டம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இரண்டு புள்ளிகளுக்கு நடுவே வரையப்படும் ஒரு கோடு தான் என்னது மூலைவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் டயக்னல், ஓகேங்களா? ஏன் மேடம் நீங்கள் பிக்கும் டிக்கும் மட்டும்தான் வரைஞ்சிருக்கீங்க, ஏக்கும் சிக்கும் ஏன் வரையலைன்னா, ஏவும் சிக்கும் கூட வரைஞ்சிக்கலாம், ஆனால் நமக்கு இங்கே பிக்கும் டிக்கும் உள்ள ஒரு டயக்னல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டயக்னலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மையப்புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்தான ஒரு கோட்டு வரையணும், சரிங்களா? செங்குத்தான ஒரு கோடுனா பெப்பெண்டிகுலர் ஒரு லைனு, ஒரு காமன், அதாவது டயக்னல்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு கோடு வரையும் போது, பெப்பெண்டிகுலராக ஒரு கோடு வரையணும், வரையும் போது இது வந்து என்னவாக மாறும்னா, இது குத்துயரமாக மாறும். குத்துயரம்னா நான் ஒன்று உயரம் தான், உயரமாக மாறும். அப்போ இது H1, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட்லேருந்து இங்கே ஒரு பெப்பண்டிகுலர் லைன் வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த டயக்னல் இந்த ஆப்போசிட்டுக்குலேருந்து நம்ம இன்னொரு பெப்பண்டிகுலர் லைன், செங்குத்தான ஒரு கோடு வந்து நம்ம வரையணும். அது என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னது, H2, ஓகேங்களா? இது குத்துயரம் 2. இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், டயக்னல், மூலைவிட்டம், அதுக்கப்புறமா H1 H2, ஹைட்டு. இதுங்க இது ஏன் மேம் நம்ம வரைகிறோம் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பரப்பளவு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். நமக்கு கான்செப்ட் நல்லாவே தெரியும், உங்களுக்கு இந்த டயக்னல் இங்கே ரெண்டாக வரையும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த நாற்கரம் எப்படி தெரியுதுன்னா, இரண்டு முக்கோணங்களாக உங்களுக்கு தெரியுதுங்களா, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், கரெக்டுங்களா? அதாவது முக்கோணம் ABD, முக்கோணம் BCD, ஓகேங்களா? இது ரெண்டுத்தினுடைய பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த நாற்கரத்தினுடைய பரப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதானே கான்செப்ட். நம்ம இது வரைக்கும் நம்ம பேரலலோகிராமும் சரி, ரோம்பஸும் சரி, இல்லை நேத்தி பார்த்தது ட்ரெப்பீசியம், இணைக்கரம், சாய்சதுரம், சரிவகம், இந்த மூணுத்துலேயுமே இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும், இந்த ரெண்டுத்துடைய பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நாற்கரத்தின் பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ABDயோட ஏரியா பரப்பை வந்து கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஆங்கிள் ABD உடைய பரப்பு என்னது, ஃபார்முலா என்னது, பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, ½ × B × H, கரெக்டுங்களா? Base × height. இங்கே ½ × base பதிலாக இங்கே என்ன இருக்குது, D. பேஸுக்கு என்ன இருக்குது, D. Hக்கு பதிலாக என்ன இருக்குங்க, H1, ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், ABD, ஆங்கிள் ABDக்கு நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் BCDக்கு, சரிங்களா? ஏரியா ஃபார் ஆங்கிள் BCD என்னது, ½ அதே D தான், D × H பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஹைட்டு H2. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எதோனுடைய பரப்பு கிடச்சிடும், நாற்கரத்தினுடைய பரப்பளவு கிடச்சிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம், ½ D × H1 + ½ D ×
H2. இது ரெண்டுத்தினுடைய காமனாக எது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹாஃபும் டியும் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேருந்து ஹாஃபும் டியும் வெளியில் எடுங்க. அப்போ உள்ளே என்ன இருக்கும்? H1 plus H2. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா. நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்டூ டி ஆஃப் H1 plus H2. ஸோ இது ஏரியா. பெரிமீட்டர் சுற்றளவு ஃபார்முலா என்னவா இருக்கும்? எப்பயும் போல தான் சுற்றளவு, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ. ஏன்னா ஒன்று ஒன்றுத்துடைய நீளத்தின் மதிப்பு வந்து என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சமமாக இருக்காது. அதனால் என்னென்ன வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து கேட்டுருவா, ஆட் பண்ணி நம்ம போட வேண்டியதுதான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் உங்களுக்கு பரப்பளவு தான் வந்து முக்கியமாக கேட்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் 9th standardல் ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. 9th standard அளவியலில் ஒரே ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து உங்களுக்கு வேறு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி. அது உங்களுக்கு 9th standard அளவியல் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து இந்த சம் இந்த இதே சம் வந்து உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக நடந்த அக்ரிகல்ச்சர் பேப்பரில் வந்து உங்களுக்கு இதே சம் வந்து உங்களுக்கு குவாட்ரிலேட்டரில் வச்சு உங்களுக்கு சம் கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு 2D ஷேப்ஸ் நான் நடத்தும் போதே குவாட்ரிலேட்டரில் உங்களுக்கு நான் சேர்த்து நடத்திடுறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏரியா வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது எதெல்லாம் கொடுத்துட்டுன்னா, டயக்னல் மூளை விட்டம்க்கு ஒரு மதிப்பு கொடுத்துருவாங்க, 10 cm. அதுக்கப்புறமா H1க்கு ஒரு மதிப்பு கொடுத்துருவாங்க, 5 cm, அதாவது உயரத்துக்கு. H2க்கு 6 cm அப்படின்னு கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்ட்டும் கேட்கலாம். இல்லை ஏரியாவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருவாங்க, இது ஃபஸ்ட் சம், ஓகேங்களா? செகண்ட் சம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஹாஃப் டி இன்ட்டு H1 plus H2, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏரியாக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருவாங்க, அதாவது 50 cm² அப்படின்ட்டு ஏரியாவோட மதிப்பு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு மூளை விட்டத்தின் மதிப்பு கொடுத்துருவாங்க, 10 cm. அதுக்கப்புறமா ஒரு உயரத்தினுடைய மதிப்பு கொடுத்துருவாங்க, 5 cm அப்படின்ட்டு. H2 என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிங்க, இன்னொரு உயரத்தின் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் மெத்தடு, இந்த மாதிரி இதெல்லாம் சம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னென்னா, ஏரியாவும் கொடுத்துருவாங்க, ஏரியா 50 cm². நெக்ஸ்ட்டு H1 கொடுத்துருவாங்க, H2 கொடுத்துருவாங்க, 5 cm, 6 cm. டயக்னல் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மாடல் என்ன அப்படின்னா, ஏரியா கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஏரியா 100 cm² அப்படின்னு கொடுத்துருவாங்க. டயக்னல் வந்து 10 cm கொடுத்துருவாங்க. டி H1 ஓட வேல்யூ வந்து x cm கொடுப்பாங்க. H2 ஓட வேல்யூ வந்து 10 plus x cm அப்படின்னு கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போது என்ன பண்ணணும், நம்ம எக்ஸோட மதிப்பை இதை கண்டுபிடிச்சிட்டு உயரத்தின் H1, H2 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஃபோர்த் மாடல். இதுதான் உங்களுக்கு குவாட்ரிலேட்டரில் 4 மாடல் சம்மு இப்படி தான் வரும் க்வெஸ்சனும், சரிங்களா? இந்த 4 மாடல் சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சம்மும் அதே மாதிரி தான், நமக்கு என்னது, ஹாஃப் டி H1 plus H2 ஆஃப் டியோட வேல்யூ என்னது உங்களுக்கு 10, H1 H2 என்னது எக்ஸ் ப்ளஸ் 10 plus x போடணும். உங்களுக்கு இந்த மதிப்பு கொடுத்துட்டாங்க, இந்த கம்ப்ளீட் ஏரியாவோட மதிப்பு வந்து 100 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் H1 plus H2 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடுங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஸோ குவாட்ரிலேட்டரல் இவ்வளோதான், ஓகே? நெக்ஸ்ட்டு வீடியோவில், பார்ட் 14 வீடியோவில் வந்து நம்ம 2.4 எக்ஸசைஸில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அதோடு நம்ம வந்து 2D ஷேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்.
ஒன்லி ஒன் மிஸ்ஸிங், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஓகேங்களா, அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 2D ஷேப்ஸ் வந்து நம்ம முடிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.